सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः पेज् नम्बर् हण्ड्रेड् अण्ड् नैन्टि एय्ट् मुन्नूत्रि इरवत् एट् अतः परोस्ति मृत्युः विवेकिनो ब्रह्मविदस्समादौ ब्रह्म समाहितसिद्धिमुपैति सम्यक् समा... समाहितात्मा भवधानात्मा श्रीमत् श्रीमद् शङ्करभगवत्पादाल् விவேக்க சூடாமணியில் மொத்த வேதாந்த சாரத்தை முழுமையாக நமக்கு ஒரு கேப்சூல் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வாழ்க்கையானது இந்த ஜென்மமானது எவ்வளோ முக்கியம் அதில் அடையக்கூடிய சம்பத்து என்ன லட்சியம் என்ன எதை நாடி போகணும் அதற்கான சாதனம் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு வரோம் ஃபண்டமெண்டல் நோஷன் என்ன அப்படின்னா பொதுவாக நான் ஜகத் பகவான் நான் ஒருத்தன் உலகம் இருக்கிறது பகவான் இப்படிதான் நம்மளுடைய தர்ம மார்க்கத்தில் எங்கே நம்ம வந்து நம்ம இது எல்லாவற்றையும் எல்லா விதமான அனுபவத்துலேயும் இதுதான் நமக்கு தெரிய வருது புரிய வருது அப்போது எது நமக்கு புரிஞ்சிருக்கோம் புரிஞ்சிருக்கிறதோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத வேலிடேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த சூடாமணி எது வந்து வேத வேத வேதாந்தத்துடைய சாரமோ அங்கே வந்து நம்மளுடைய ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அதை வந்து ஃபர்தராக மெச்சூர் பண்ணுற மாதிரி எங்கள் கரெக்ஷன் தேவையோ அங்கே வந்து அதையும் பண்ணுற மாதிரி நமக்கு அமையுது ரைட் ஃப்ரம் உடம்பு மனசு எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஒரு ஒரு ஆஸ்பெக்டையும் எடுத்து நம்ம பார்த்துட்டு வரோம் இதெல்லாம் எதற்காக அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னேன் ஃபண்டமெண்டல் நோஷன்னு சொன்னேன் இந்த ஃபண்டமெண்டல் நோஷன் எப்படி இருக்கிறதுன்னா எல்லாமே வேறு வேறு நான் நான் ஒன்று தனிப்பட்ட ஆள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தகர்த்து எரியறத்துக்காக அதை டெமாலிஷ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறக்கூடிய விஷயம் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னா அதுதான் எல்லா விதமான பிரச்சனை எதை பிரச்சனைன்னு நம்ம வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கோமோ எது ப்ராப்ளம் எது கஷ்டம் எது துக்கம் அப்படின்னு எதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோமோ அதற்கெல்லாம் மூல காரணம் இந்த ஃபண்டமெண்டல் நோஷனாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை எடுத்து அது வந்து சும்மா நீயா யோசிக்கிற கூடிய விஷயம் அப்படின்னு நமக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கான அதை சிந்திக்கிறதுக்கான அதை முழுமையாக நமக்கு அறிவா அறிவாகிறதுக்காக என்னெல்லாம் தகுதியும் தேவையோ அதற்கான வழிமுறை அதற்கான சிந்தனை முறை அதற்கான ஆராய்ச்சி முறை எப்படிப்பட்ட விஷயமோ அதற்கு முழுமையாக நமக்கு இது வந்து கொடுத்துருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் அதனால் இந்த ஜீவ ஜெகத்து ஈஸ்வரா அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா துவைத்தம்னு சொல்கிறோம் நான் வேற ஜகத்து வேற ஈஸ்வரன் வேற அப்படிங்கிறது வந்து துவைத பாவனா துவைத்தம்னா இரண்டுக்கும் மேலே மோர் தென் டூ த்வித்தீயம்னா இரண்டு இரண்டாவதுன்னு அர்த்தம் துவைத்தம்னா இரண்டுக்கும் மேலே அது என்னங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம இந்த டாபிக்க்குள்ளே நம்ம போக போகிறோம் என்னங்கிறத பார்க்கலாம் அப்போது இந்த சரியான அறிவு ஜீவன்னா என்ன ஜகத்துனா என்ன ஈஸ்வரன்னா என்னங்கிற அறிவு நமக்கு புரியறத்துக்கும் தெரிகிறதுக்கும் தான் சர்வ வேத சர்வ வேதாந்தமும் இருக்கிறது சரியான முறையில் பு புரிந்து அந்த புரியறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அதற்கு தான் எல்லா விதமான சிஸ்டம்ஸு செட்டப்ஸு ரிச்சுவல்ஸு தர்மம் எல்லாமே அதற்காக தான் எல்லாமே எங்கே ரிசால்வ் ஆகி வருது அப்படின்னா அகங்கிற சப்தத்தில் வந்து எல்லாமே இதுவாகிறது புரியுதுதா அப்போ நான்கிற சப்தத்துக்கு தான் இவ்வளோ நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி தெரிஞ்சுட்டு வரோம் அதனால் நான்கிறதுனால எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இது ஏதோ சொல்ல வருதே இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்னு என்ன அது எங்கேயோ டிஸ்டன்ஸாக ஆயிடாமல் நான் அப்படிங்கிறதுனால இது என்னை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறதுனால இதில் தொடர்ந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியறது ஜெர்னி பண்ண முடியறது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை புரிந்துக்கிறதுக்கான எல்லா விதமான வழிமுறைகள் எஃபர்ட்டு நம்ம தொடர்ந்து இதனால் இதை வச்சு தேடின்ட்டுருக்கோம் அதில் முக்கியமாக வந்து ஒரு குரு இடத்தில் போய் நீண்ட காலம் இந்த சாஸ்திர விசாரத்தை பண்ணுறது வந்து சிரவணம் அந்த சிரவணத்தில் கிடைத்தூடிய அறிவானது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பட்டு அறிவானது வந்து செய்யக்கூடிய பயிற்சி வந்து மரணம் இது இவை இவை ரெண்டும் முடித்த பிறகு இறுதி இறுதியாக செய்யக்கூடிய பயிற்சியானது நிதித்தியாசனம் ஆத்மத்தியானம் அடைந்த அறிவை அந்த அறிவில் நிலைத்து நிற்கிறதுக்காகவும் அந்த அறிவானது எனக்கு தொடர்ந்து அது எனக்கு பிரயோஜனத்தில் இருக்கிறதுக்காகவும் அந்த அறிவில் நான் முழுமையாக ஊறணும் ஊரு காய் இல்லையா ஊரு காய் ஊரு காய் சொல்கிறோம் இல்லையா அப்படி இந்த அறிவானது எனக்கு முழுமையாக அது எனக்கு பிரயோஜனப்படணும் இதே விஷயமானது வந்து தொடர் இந்த வாசனா அப்படின்னு சொல்கிறக்கூடிய என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னுடைய குணம் இதெல்லாம் இருக்கிறது இல்லையா இது இதில் இது எல்லாவற்றிலும் இந்த அறிவானது கம்ப்ளீட்டாக நமக்கு அவைலபிளாக இருக்கணும் நிறைய விஷயம் நம்ம வந்து மெக்கானிக்கலாக பண்ணுவோம் சகஜமாக பண்ணுவோம் ஒரு நாளைக்கு காத்தாலேந்து நைட்டு மட்டும் நம்ம பார்த்தோன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலே நேச்சுரலாக பண்ணுவோம் எந்ததுலேருந்து எந்த பண்ணி வேலை பண்ணுறது அந்த விஷயம் பண்ணுறது குளிக்கிறது ஏன் சமையல் பண்ணுறது வேலைக்கேற்றுறது ஒரு ஒரு விஷயமும் டக்கு 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 டக்குன்னு பண்ணிகிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் இதை சிந்திக்கணுமே அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படி என்ன பண்ணணுங்கிறது தான் நமக்கு ஏற்படுமே தவிர ரெகுலர் ரொட்டீன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரொட்டீன் எப்படி நமக்கு ஆக்ஷனில் ஏற்பட்டுருக்கிறதோ அதே ரொட்டீன் ரொட்டீன்கிற வேர்டை நீங்கள் யோசிச்சு பாருங்க அதே ரொட்டீன் தான் நம்மளுடைய சிந்தனையிலேயும் எப்படி சிந்தனையானது நமக்கு ஃப்ளோ ஆகிறது எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்திலையும் அதே ரொட்டீனானது இயல்பாக இருக்குது அது என்ன அப்படின்னா அது அந்த கரணத்துடைய குணம் அது சில நேரத்தில் வந்து பிரயோஜனமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து அதுவே வந்து நமக்கு தடை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது முக்கியமாக இங்கே வேதாந்த விஷயத்துக்கு வந்துட்டோம்னா நான்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பொருத்தி இருக்கணும் நம்ம ஜென்மாதியா உடம்பு மனசு அதோடு சேர்ந்து நான் இந்த உலகம் ஜெகத்திலேருந்து ஈஸ்வரன்லேருந்து வேறானவன் அப்படிங்கிற நேச்சுரலாக இது இருக்கிறது நமக்கு இது எந்த அளவுக்குனாக்க நம்மளுடைய சம்ஸ்காரத்திலையும் இது ஆழமாக பதிந்திருக்கிறது அப்போது ஒரு என் ஒரு விஷயம் சிந்திக்கும் போது இல்லை ஒரு விஷயம் செயல்படும் போது என்ன ஒரு ஒரு சுச்சுவேஷன் நிகழ்வை எதிர்கொள்ளும்போது இது எல்லாமே நமக்கு வந்து பின்னணியில் இதோடைய டோட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது அப்போ நம்ம வேதாந்த சிரவண மன்னனத்தினால் ஆழமாக இதை கேட்டு தாத்பரியம் நிச்சயம் பண்ணி அதிலிருந்து தொடர்ந்து இந்த மனநத்தினால எல்லா விதமான சம்சயம் ரகித்த ஊர்ஜிதமான நம்ம அறிவு நமக்கு கிடைக்கும் போது ஜீவ ஈஸ்வர ஜெகத்துங்கிற விஷயத்தில் தெல்ல தெளிவாக இருக்கும் நான் யாருங்கிறது தெரியும் எனக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு பகுதி நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட அப்படின்னா நான் கரணத்தை குறிப்பிடுறேன் இன்னொரு பகுதி எப்படி இருக்குன்னா அதோடைய டோட்டல் இம்பல்ஸ்னு சொல்லுவோம் இம்பல்சிவ் அப்படின்னு சொல்லுவோம் மெக்கானிக்கல்னு சொல்லுவோம் அதை தான் நான் ரொட்டீன்னு சொல்கிறேன் இயல்பாக அது வந்து பண்ணிகிட்டே இருப்போம் அது எண்ணங்கள் அப்படியே வரும் நம்ம பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்போம் இந்த நான்கிற விஷயத்திற்கும் அதே மாதிரி சிந்தனை முறை அதே மாதிரி பேட்டர்ன் இத்தனை நாள் என்ன பழக்கப்பட்டிருக்கிறதோ அது அங்கே அப்படியே அவைலபிளாக இருக்கிறது அப்போ எப்போ நம்மளுடைய இந்த வேதாந்த ஜெர்னியானது வேதாந்த பயிற்சியானது எப்போ நமக்கு முழுமையாக அடையிறது அப்படின்னா இந்த நிதித்தியாசனம் ஆத்மத்தியானம் அல்லது இந்த வாசனாமயமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் நம்ம இந்த சம்ஸ்காரத்தையும் நம்ம சரி பண்ணணும்னு சொல்றது வந்து ரொம்ப லிமிட்டட் வேர்டு அதையும் பார்த்து நம்ம திருத்தனம் சொல்லலாம் அதனால நிதி தியாசனம்ங்கிறது வந்து தியானம்னு சொன்னா கூட அது ஒரு இடத்தில் உட்கார்ந்துருந்து தொடர்ந்து அப்படியே தியானம் பண்ணி கொண்டு நகம் சிதானந்த ரூபிவோகம் சிவோகம் சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற சிந்தனையில் மனசை உழண்ட விடுறது ஓகே ஓரளவுக்கு ஃபைன் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரொட்டீனாக மெக்கானிக்கலாக ஒரு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா மனதளவில் அதனால் பேச்சில் அதனால் செயலில் அந்த இடத்துல நம்ம வந்து ப்ராப்பராக இந்த அறிவானது அங்கே வந்து நம்ம வந்து டெலிபரேட்டாக பண்ண வேண்டியிருக்கிறது பலவிதமான ரோல்ஸ் இருக்கிறது விவகாரத்தில் தந்தையாக தாயாக குடும்பத்தில் தலைவனாக அலுவலகத்தில் அந்த எம்ப்ளாயியாக ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு விதமாக செஞ்சு பழகியிருக்கோம் அந்த இடத்துல நம்மளுடைய நான்கிற விஷயத்திற்கு இது இந்த உடம்பு மனசு அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த அகங்கார விஷயத்தில் மேக்சிமம் நான் உழுந்து கொண்டிருக்கின்றேன் அதற்கு எனக்கு கஷ்டமே கிடையாது ஏன்னா அது ச சகஜமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அப்போ அந்த இடத்துல நான் நான் உடைய அந்த காக்னிஷன் எப்படி இருக்கிறது இயல்பாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வாசனாமயமாக அதோடைய இன்ஃப்ளூயன்ஸில் நான் இந்த அகங்கார அதெல்லாம் அதுக்கு சம்பந்தப்பட்ட மமக்கார அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருக்கிறது ஒரு 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 இட ஒரு விஷயத்தில் வந்து அகம் பிரம்ம அஸ்மிங்கிற நிச்சய ஞானம் விவகாரத்தில் அதிகமாக ஈடுபடும் போது அகம் அகங்காரகா அப்படிங்கிற விஷயமும் இருக்கிறது அப்போ இந்த அறிவு என்ன கொடுக்கறது அப்படின்னா நான்கிற விஷயத்திற்கு அகம் சச்சிதானந்த ஸ்வரூபகா நான் தான் சத்தியம் இந்த வேஷம் இந்த ரோல்ஸ் அகங்காரம் மமக்காரம் அதற்கு சம்பந்தப்பட்ட இந்த உலகம் எனக்கு வேறாக ஒரு பகவானை வச்சிருக்கேன்னு இது எல்லாம் எப்படிப்பட்டது மித்யா அப்படிங்கிற அறிவு நமக்கு கொடுக்கறது இந்த அறிவை நமக்கு சகஜமாக நமக்கு இது தெரிகிறதுக்கான பயிற்சி தான் நிதித்தியாசனம் அதனால் ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு ஒரு எண்ணங்களும் ஒரு ஒரு தாட்டும் எப்படி இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவு அதுதான் உண்மை அதற்கு விபரீதமாக எப்படி எண்ணம் எனக்கு தோன்றுகிறது எப்படி அதில் நான் செயல்படுகிறேன் எப்படி என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதுங்கிறத வந்து க்ளோஸா நம்ம அதை அப்படி ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிட்டோமே ஆனால் கொஞ்ச காலம் அந்த பயிற்சினால் அதையும் அந்த அந்த மெக்கானிக்கல் விஷயையும் வாசனா எது தீவிரமாக இருந்து எதை விபரீத பாவனான்னு சொல்லப்படுறதோ அது எது விபரீத பாவனா நான் இந்த உடம்பு மனசுங்கிறது வந்து எது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுலேருந்து உந்துதலாய் அந்த எண்ணங்கள் நீ இந்த உடம்பு மனசு தாங்கிறது வந்து இந்த என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய வரக்கூடிய எண்ணங்களுக்கும் எது வேறுபாடாக இருக்கிறதோ அதை விபரீத பாவனா என்று சொல்கிறோம் அந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு இடத்துலையும் அந்த விபரீத பாவனா உதிக்கும் போது என்ன பண்ணுறோம் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அடைந்த அறிவினால் அதை க்ஷீணம் பண்றோம் அப்படி பண்ண 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 என்ன ஆகிறது அப்படின்னா எது விபரீத பாவனாவோ எது வந்து அசுப வாசனாவோ எது வந்து தேக வாசனாவோ எது தேக அபிமான வாசனாவோ அதை அவை அவற்றை எல்லாவற்றையும் என்ன பண்றோம் சாஸ்திர வாசனா அல்லது இங்கே சத்திய வாசனா நான்கிறதுக்கு என்ன அறிவு நம்ம அடைந்தோமோ பிரம்ம வாசனா சத்வாசனா மூலியமாக அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணி இந்த அறி அடைந்த அறிவை சகஜமாகறதுக்கான பயிற்சி நம்ம எடுத்துக்கிறோம் அதனால அலர்ட் லிவிங்னு இந்த டேர்ம் நம்ம காயின் பண்ணுறோம் கவன கவனமான வாழ்க்கை எந்த அளவுக்கு கவனம் ஒரு ஒரு எண்ணத்தையும் டெலிபரேட்டாக நம்ம கவனித்து எந்த நோக்கத்தில் நம்ம அதை யோசிக்கிறோம் எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் எங்கே எங்கே சத்தியத்துவம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டிய வாழ்க்கை முறை அதனால் என்ன எவ்வளோக்கு அவ்வளோ சிரவணம் முக்கியமோ சிரவணத்துக்கு முன்னாடி என்ன தகுதிகள் நம்ம அடையிறதுக்காக எவ்வளோ பாடுபட்டோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக இது எல்லாம் படித்து முடிச்சு இவ்வளோதான் விஷயம்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம மேற்கொள்றக்கூடிய வாழ்க்கையானது மிகவும் மிகவும் முக்கியமானது அங்கே வந்து கவனக்குறைவு இருக்கக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னா அது அகங்காரத்தில் மாட்டிருக்கிறோம்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாத்திற்கும் சாட்சி நான் ஆதாரம் நான் அதிஷ்டானம் நான் அப்படிங்கிற அகம் சப்தத்தோடைய லட்சியார்த்தம் தான் இந்த ஞானம் அதை தொடர்ந்து நம்ம வந்து அந்த விஷயத்தில் ஈடுபடுத்தி கொண்டு அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதை எண்ணி பார்க்குறாவாறு அதை ஒரு ஒரு இடத்துலையும் அதை இன்வோவ் பண்ணணும் அந்த விஷயம் மீண்டும் மீண்டும் எண்ண ஓட்டங்களில் அதிகமாக இருக்க வேண்டும் பிரதிபோத விதிதம் மதம் அப்படிங்கிறது உபநிஷம் ஒரு ஒரு எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ண விஷயம் அந்த தாட்டுக்கான அந்த தாட்டு ஒளிர் செய்யக்கூடிய தத்துவமாக அவேர்னஸ் சைத்தன்ய பிரின்சிபலாக நான் இருக்கின்றேன் சிதானந்த ரூபகா சிவோகம் சிவோகம் மனஹா புத்தி அகங்காரகா சித்தக ந அகம் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு தாட்லையும் நான் இப்படி பண்றேன் நான் இப்படி அப்படி சூப்பரா பண்ணேனே அப்படின்னு சொல்லும் போதே ஓகே இப்போ நான் அகங்கார வேஷத்தை இதை நினைக்கிறேனா இந்த அகங்காரம் நான்கிறது கருதுவது இது எனக்கு ஒரு ரோலாக ஒரு வேஷமாக இருக்கிறதா நான்கிறது உண்மையாகவே நான் இந்த ரோலுக்குள்ள போயிடுறேனாங்கிறது நமக்கு மட்டும் தெரியும் அதனால என்ன சொல்றார் கவனக்குறைவு வேண்டாம்னு எச்சரிக்கை பண்ற நம்ம பொதுவா சொல்லுவோம் கவனக்குறைவா பண்ணாத அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோம் அதே விஷயத்தை எடுத்துண்டு என்ன எங்கேயுமே நமக்கு புரிஞ்சிருத்து தெரிஞ்சிருத்துங்கிற விஷயத்தில் போயிட்டோம்னா நமக்கு எனக்கு புரிஞ்சிருத்து எனக்கு நான் ஞானி அப்படின்னு சொன்னாலே என்ன அகங்காரம் அதனால் இந்த நிதித்தியாசனமானது மிகவும் மிகவும் முக்கியமானது அதனால நான் நான் உடனே இப்ப நிதித்தியாசனம் பண்ணவா அப்படின்னு அவசரப்படக்கூடாது ஆனால் இது பண்ணாமல் இது முழுமையடையாமல் நம்மளுடைய அறிவானது அந்த அறிவுக்கு என்ன பிரயோஜனம் என்ன விஷயத்திற்காக நம்ம இந்த வாழ்க்கையை வச்சுருக்கோமோ அந்த பிரயோஜனம் நமக்கு ஏற்படாது அப்படிங்கிறத வலியுறுத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து நானூற்றி சொச்ச சோகம் மட்டும் இதே விஷயத்தை சொல்ல போகிறார் எப்படி சொல்கிறார் இந்த அகங்கார மமக்கார வாசனை இதுதான் வாசனான்னு சொல்றது ரொட்டீன்னு சொன்னேன் மெக்கானிக்கல் சொன்னேன் இல்லையா இந்த வாசனையானது கட்டுப்படுத்த வேண்டும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும் மிச்ச நேரத்தில் அது தேவையில்லை அதற்காக வெளியில் இருக்கக்கூடிய உலகம் உற்றார் உறவினர் உலகம் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிந்தனையை மினிமைஸ் பண்ணணும் குறைக்கணும் அதற்கு சம்பந்தப்பட்ட இல்லது நம்ம பழக்கமா வழக்கமா அப்படியே பன்னெண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான காரியக்கிரமங்கள் கிரியா கர்மாவை மேக்சிமம் குறைக்க வேண்டும் வானப்பிரஸ்தம்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேக்ஸிமம் குறைச்சிட்டு என்ன பண்ணணும் இதே சப்ஜெக்டை மீண்டும் 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 தெஞ்சு போன தேப்பு மாதிரி திருப்பி 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 நம்ம வந்து அதில் மனசை உழுண்ட ஆனால் எல்லா விதமான வாசனைகள் எல்லாம் க்ஷீணமாகி அகம் அப்படிங்கிற விஷயத்திற்கு ஒரே எல்லா இடத்துலையும் இன்டகிரேட்டடாக இதோடைய விஷயம் நமக்கு அவைலபிளாக இருக்கும் சகஜமாக இருக்கிறது

ஆத்மா அகம் பிரம்மன் அப்படிங்கிறது புரியுதா அப்போ எப்படிப்பட்ட நிகழ்வு எந்த விதமான டிராஜடி நமக்கு நிகழ்ந்தாலும் அது எதற்கு நிகழது அகங்காரத்துக்கு மட்டுமே அழறது யாரு அகங்காரம் சிரிப்பது யாரு அகங்காரம் சுகம் துக்கம் யாருக்கு அகங்காரத்துக்கு பாபு பாபு யாரு அந்த நாடகத்தில் அந்த அந்த திரைப்படத்தில் அவர் பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் அழுவார் சிரிப்பார் குதிப்பார் கெஞ்சுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் வெளியில வந்து பிளைமோத் காரில் ஏறி போவார் நடிக்கும் போது பிச்சைக்காரனா இருக்கும் போதும் என்ன என்ன காக்னிஷன் நான் இந்த பிச்சைக்காரன் அல்ல இது எனக்கு ஒரு குழுக்கப்பட்ட வேஷம் அந்த காக்னிஷன் எல்லா நேரத்திலையும் எல்லா க்ஷணங்களையும் நமக்கு க்ஷணங்களில் நமக்கு ஸ்பான்டினிஸாக அவைலபிளாக இருக்கணுமே ஆனால் இந்த நிதி தியாசனம் அப்படிங்கிற கடைசி உறுதியான விஷயமானது நம்ம தொடர்ந்து பண்ணியாகணும் அதனால் மெக்கானிக்கல் லைஃப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு நிறைய அதுக்கு சிரமப்படணும் அபியாசம் பண்ணணும் அந்த மெக்கானிக்கலான விஷயத்தை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்திட்டோம்னா நேச்சுரலாக அதுவும் எப்படி நடக்கும் இந்த சத்வாசனால் நடக்கும் அப்போ எவ்வளோ கோலம் நம்ம இந்த இந்த சாஸ்திர விஷயத்தில் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம் ஆ அந்த டெக்ஸ்ட் நான் கேட்டுட்டேனே அந்த உப்படிஷன் நான் இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிஞ்சு போகக்கூடிய விஷயம் இல்லை இது மீண்டும் 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 கேட்டு அதில் சிந்தித்து அதில் ஈடுபடுறக்கூடிய விஷயமாக இருக்கிறது எப்போ மட்டும் லப் డబ్ లబ్ డబ్ లబ్ డబ్ లబ్ డబ్ ఒక వాటి లబ్ల నీకు లేదా డబ్బుల నీకు అది ముట్టం కేటండే ఎదుకడం అవ్వదా తచ్చింతనం తత్కథనం அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே தொடர்ந்து பார்த்துன்னு வரும் பிரமாதஹா எது கவனக்குறைவோ அது இல்லாமல் இருக்கணுங்கிறத முழுமையாக வலியுறுத்தினார் அந்த பிரமாதம் ஏற்பட்டதுன்னா எப்படி வந்து என்னுடைய ஸ்வரூப்ப அறிவிலேந்து அதை சரிவடைந்து நான் சம்சாரத்தில் போய் எப்படி மாட்டிக்கொண்டு அந்த சம்சார அனுபவம் எனக்கு ஏற்படுறதுங்கிறத வலியுறுத்தினார் அதனால் என்ன பண்ணோம் சாவதானஹா பவ சாவதானமாக இரு கவனக்குறைவில்லாமல் இரு தொடர்ந்து தொடர்ந்து இந்த அகம் அப்படிங்கிற ஞானத்தில் தொடர்ந்து நிலைத்து சமாஹிதாத்மா அப்படிப்பட்டவன் என்னது சித்தி முப்பைத்தி சமயக்கு எந்த விஷயம் எந்த ஞான நிஷ்டை லட்சியமாக எடுத்துட்டு இருக்கானோ அது அவனுக்கு முழுமையாக அவனுக்கு ஏற்படும் அப்படின்னு முன்னூத்தி இருபத்தெட்டில் நம்ம இது மட்டும் பார்த்த கதை ി ഇരുപത്തി ഒമ്പോത് സങ്കൽപ്പം വർജത്തസ്മാർ നർസ കാരണം ജീവതോ എസ് കൈവല്യം विदेहे च केवलः यत्किञ्चित् पश्यतो, यत पश्यतो भयं ब्रूते यजुश्रुतिः सङ्कल्पं वर्जयेत् तस्मात् सर्वा नर्तस्य कारणम् मुन्नोत्ति इरु ஏழு இருபத்தி எட்டு கூட சேர்த்து பார்த்து விட்டோம் அப்போது இந்த சங்கல்பம் எதை வாசனான்னு சொல்கிறோமோ அதே விஷயம் சங்கல்பம் அந்த சங்கல்பம் எது வந்து கிரியாவுக்கு காமத்துக்கு உந்துதலாக இருக்கிறதோ பீஜமாக இருக்கிறதோ அதை வர்ஜனம் பண்ணணும் அதுதான் அனர்த்தத்துக்கு காரணம் தியாயா தியானம் அப்படின்னு எதை போன கிளாஸில் பார்த்தோமோ அப்போ ஒரு விஷயமானது விஷய அனுச்சிந்தனம்னு படித்தோம் கிரியா அப்படின்னு படித்தோம் இது எல்லாமே எப்படி இருக்குது இந்த வாசனையானது விபரீத பாவனா வாசனையாக இருக்கிறது ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறது அப்போ இந்த விஷய அணுச்சித்தனம் எப்படி ஏற்படுறது சங்கல்பத்தினால ஏற்படுறது நம்ம மமோ பார்த்த அந்த அந்த சங்கல்பம் இல்லை இங்கே இந்த சங்கல்பம் என்ன அப்படின்னா காமத்திற்கு முன்னாடி ஸ்டேஜ் இது எனக்கு வேணும் இதை நான் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு முன்னாடி இந்த எண்ணத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது அது என்னது தியானம் அது அந்த விஷயத்துக்கூட பரிச்சயமாகிறது அது கூட அதுலேயே மனசை வந்து விழுந்து விட்டு இது எனக்கு வேணும்னு டிசைட் பண்ணுறோம் இல்லையா அந்த விஷயம் சங்கல்பா அது அனர்த்த விஷயம் அதனால அதிகமாக விஷயத்தில் அதிகமாக அந்த விஷய அனுச்சிந்தனத்தில் ஈடுபட வேண்டாம்னு எச்சரிக்கை பண்ணார் அதை நம்ம அங்கே பார்த்துட்டோம் இங்க என்ன பண்றார் அப்படின்னா முன்னூத்தி இருபத்தொம்போதில் ஃபர்தராக ஃபர்தரா எஸ்ய கைவல்யம் அப்படிங்கிறார் அப்போ என்ன இங்கே நமக்கு வந்து அழகாக எப்படி இந்த நிதித்தியாசனம் அவ்வளோ முக்கியம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோமோ சிரவண மனனத்தில் ஏற்பட்டக்கூடிய ஞானமானது நிதித்தியாசனத்தினால ஞானமானது நிஷ்டை செய்யப்படுகிறது எதை சகஜம்னு சொல்கிறோமோ அதை வந்து இங்கே நிஷ்டைன்னு சொல்கிறோம் நிஷ்டை ஞான நிஷ்டகா அப்போது இப்போ சப்போஸ் எனக்கு வந்து டைம் இல்லை இதுக்கெல்லாம் பண்ண டைம் இல்லை கிளாஸுக்கு வர்றதே வந்து ஒன்றும் ஒன்றும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா என்ன இந்த நி ஞான நிஷ்ட நிதித்தியாசனம் பண்ணவில்லை என்றால் என்ன எந்த என்ன ஜீவன் முக்தி எதுலேருந்து சுதந்திரம்னு நம்ம எதிர்பார்த்து தேடின்னு அது வந்து கிடைக்காது ஞான பலனானது ஏற்படாது அடைந்த ஞானமானது பிரயோஜனப்படாதுன்னு ஊர்ஜிதப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தில் அப்போ எப்படி பொதுவா வந்து நம்ம இடத்துல வந்து எல்லா விதமான கரிகா நம்ம வாங்கிட்டு வருவோம் அந்த கரிகாவை என்ன பண்ணுவோம் எப்படி சாப்பிடுவோம் சமைச்சு சாப்பிடுவோம் சமைக் சமைத்து சாப்பிடுவோம் புரியிறதா அப்படியே சாப்பிட மாட்டோம் புரியுறதா அப்போ அந்த கரிகாவானது சமைக்கப்பட்டு அது உணவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது எப்படி வந்து அந்த சமைக்காத அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றவா இருக்கா இருக்கிறது அது எப்படி இருக்கும் இது ஒரு சின்ன உதாரணம் சரியா அதனால ஞானமானது நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும் இத்தனை நேரம் அறிமுகத்தில் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக சொன்னோம் இல்லையா அது பண்ணணும் என்றால் இந்த நிதித்தியாசனம் ரொம்ப முக்கியம் அப்போது அகம் பூர்ணன் நான் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷே இருப்பது பூரணம் இருக்கிறது ஒரு வஸ்து ஏக்க வஸ்து அப்படிப்பட்ட திருப்தி வஸ்து பூரணம் அகம் அப்படிங்கிற விஷயமானது அவ்வளோ முக்கியம் அதுதான் அறிவு அகம் பர்மனண்ட் சாந்தி அது வந்து ஏற்படணும்னா கண்டிப்பாக நிதித்தியாசனம் பண்ணணும் அப்போது யாருக்கு வேண்டாம் யார் வேண்டாம் என்று சொல்லுவார் உங்களுக்கு டென்ஷன் ஆங்ஸைட்டி வரி கஷ்டம் துக்கம் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு சுதந்திரம் தேவையா ஆமா இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பேட்டை எடுத்தோமே ஆனால் என்ன பதில் வரும் எல்லாருக்கிட்டே இருந்தோம் வெறும் ஆமா இல்லை தான் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமா 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 இல்லையா யார் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் இது எப்படி கிடைக்கிறது எதனால் இது ஏற்படுறதுங்கிறது தான் தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறையில் வழி வழிபட்டுருக்கோம் அப்போது ஃப்ரீடம் ஃப்ரம் எல்லா விதமான அகங்காராதி லிமிட்டேஷன்ஸ் அகங்கார அகங்கார காரிய எல்லாவிதமான விஷயத்திலேருந்து வரி ஆங்ஸைட்டி இது எல்லாமே அகங்காரத்துக்கு அதிலேந்து விடுபட வேண்டும் என்றால் நான் ஆல்ரெடி விடுபட்ட ஆத்ம சைத்தன்யம் அகங்காரத்துக்கு சாட்சி ஸ்வரூபம் என்று புரிந்து கொள்வதே ஒரே வழி அது எப்படி கொடுக்கும் ஞானம் அந்த விடுதலையை தான் மோட்சம் என்று குறிப்பிடுறோம் ஞானாத் ஏவ மோக்ஷம் அப்போ எஸ்ய ஜீவிதா ஏவ கைவல்யம் பதி அப்போ இந்த ஜென்மாலேயே இங்கேயே இப்போவே இப்படிப்பட்ட சுதந்திர ஸ்வரூபம் நான் என்று உணர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட உணர்ந்தவனை எப்படி குறிப்பிடுறோம் ஜீவன் முக்தி ஞான நிஷ்டை எப்படி குறிப்பிடுறோம் ஜீவன் முக்தி என்று குறிப்பிடுறோம் அது எப்படி கைவல்யம் பவதி கைவல்யம் பவதி கைவல்யம் நான் மோக்ஷம் கைவல்யத்தினால தான் ஜீவன் முக்தி ஜீவதா கைவல்யம்னா ஜீவன் முக்தி ஜீவன் முக்தினா கைவல்யம் இந்த ஜீவத்த இந்த ஜென்மாலேயே கைவல்யம் ஜீவன் முக்தி ஏற்பட வேண்டும் என்றால் மோட்சமானது கைகூட வேண்டும் என்றால் இந்த சுதந்திரம் இப்ப பார்த்தோம் இல்லையா அது கைகூட வேண்டும் என்றால் தசிய சிதேகேவல முக்தா भवति அப்போ ஜீவத்த எஸ்ய கைவல்யம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி முடியும் சவண மன நிதித்தியாசனம் தான் பண்ண முடியும் எப்படி ஜீவ ஈஸ்வர ஜெகத்தானது எல்லாம் வேறு வேறு கிடையாது இது எல்லாம் அகம் அப்படின்னு சொல்ல போறார் அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா இந்த ஜென்மாலேயே நமக்கு கைவல்யம் மோக்ஷம் அல்லது ஜீவன் முக்தி ஏற்படுறது மூலியமாக அதனால மட்டுமே விதேகேவலா பவதி இந்த ஜீவன் முக்தன் தான் விதேக முக்தனாக முடியும் எது விதேக முக்தன் மறுஜென்மா அற்றது அடுத்த ஜென்மா கிடையாது மரண அனந்தரம் விதேக அடுத்த ஜென்ம அற்றது மோக்ஷம்னு சொல்கிறோம் புனர் ந புனரபி ஜனனம் ந புனரப்பி மரணம்னு அப்போது அப்போ மீண்டும் ஜென்மாவானது கிடையாதுங்கிறது தான் விதேக முக்தின்னு குறிப்பிடுறது அது எதனால் முடியும் இந்த சரீரம் இருக்கும் போதே ஜீவன் முக்தஹா அப்படிங்கிற விஷயம் ஏற்பாட்டாதான் எது ஜீவன் முக்தி மோஷம் அது என்னது கைவல்யம்னு இங்கே சப்தம் யூஸ் பண்றோம் கைவல்ய உபனிஷத்துக்கு கைவல்யம் பலமஷ்ணு கைவல்யம் பல அது கைவல்யம் என்னது அகம் பிரம்ம அஸ்மி எப்படி எல்லா விதமான வாசனை உட்பட எல்லாம் க்ஷீணமாகி விபரீத பாவன சம்சய ரகித அக்ஞான ரகித அகம் பிரம்ம அஸ்மி கைவல்யம் புரியுறது இல்லையா அப்படி நிதித்தியாசனம் அந்த மாதிரி நடக்கவில்லை இந்த மாதிரி நிதித்தியாசனம் மேற்கொள்ளவில்லை அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும் எத்கிஞ்சித் பேதம் பஷியத என்ன ஆயிடும் சொல்றாருங்க பேதம் பஷ்யத்த வேதமானது தொடர்ந்து இருக்கும் இங்க என்ன எதை குறிப்பிடுறார் அப்படின்னா டிவிஷன் பிளவு சிரவண வண்ணத்துல புரிஞ்சுட்டோம் அகம் பிரம்ம அஸ்மி பிரம்மனஹ அகம் பிரம்ம பிரம்ம சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் அப்படின்னு பிரம்மனுக்கு வேறாக பிரம்மனுக்கு ஈக்குவலாக வேறு ஒரு விஷயம் கிடையாது பிரம்மனிடத்திலேயே பல விளவு உறுப்பு கிடையாது அப்போது ஸ்வகத்தை சஜாத்திய விஜாத்திய பேத ரஹிதம் எந்த விதமான பிளவற்றது பிரம்மன் அந்த பிரம்மன் நான்கிறது வந்து எதை புரிஞ்சுண்டோமோ ஊர்ஜிதம் பண்ணோமோ நிச்சயம் பண்ணினோமோ அந்த விஷயமானது அபேத ஞானம் ஆனால் இந்த பேத வாசனா இருக்குது இல்லையா நான் வேற ஜெகத் வேற ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற அந்த பேதமானது எல்லாம் பிளவுபட்டதாக இருக்குங்கிற அந்த வாசனா அந்த ஹபிச்சுவல்ஸ் அது இருக்கிற மட்டும் என்ன ஆகும் அகங்கார வாசனா இருந்து கொண்டிருக்கும் அதனால் என்ன பயம் பவதி பயம் பயம் ப்ரூ தேகே யஜுஸ்ருதி பயம் இருக்கும் பயம் எதை குறிப்பிடுறது பயம் எது குறிப்பிடுறதா பாதுகாப்பு இன்மையை குறிப்பிடுறது நான் பாதுகாப்பற்றவன் அப்படிங்கிற நோஷனை குறிப்பிடுறது பயம் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அந்த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்குங்கிறது வந்து வாசனா மயமாக இருக்கிறது அது சம்சாரத்தை குறிக்கிறது எல்லா விதமான வரையறைகளை குறிப்பி குறிப்பிடுறது எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் பயம்னு ஒரு சொல்லு குறிப்பிடுறது இந்த பயம்ங்கிற சொல்லு எங்கேந்து வந்தது ஸ்ருத்திலேந்து வந்தது யஜுஷ்ருத்திலேந்து வந்தது த்வி ஆத்மம் பயம் பவதி அதர மந்தரம் குருத்தே அத தஸ்ய பயம் பவதி கொஞ்சம் கூட உனக்கு பேதம் இருந்ததே ஆனால் வேதம்னா என்ன நோஷன் ஆஃப் டிவிஷன் இது வேற அது வேற நான் வேற அப்படின்னு புரி புரிப்பிட்றது முக்கியமாக என்ன நான் ஜெகத் ஜகத்னா சர்வம் ஈஸ்வரன் இது எல்லாம் வேறு வேற அப்படிங்கிற நோஷன் அந்த வாசனா இருக்கிற மட்டும் என்ன ஆயிடும் சம்சாரத்துடைய வாசனாவும் திரும்பி திரும்பி அது மேல் அது அதோடைய ஆதிக்கம் அதிகமாகறதுக்கு சான்ஸ் இருக்கிறது அதரம் அந்தரம் குறித்தே உதரம்னா சிறிது அந்தரம்னா பேதம் இருக்கிற மட்டும் பயம்பவத்தி சம்சாரம் தொடர்ந்து இருக்கும் தைத்திரிய உபநிஷத்து பிரம்மானந்த வள்ளி அதே மாதிரி பிரகதாரீண்ய உபனிஷத்தும் த்விதீ ஆத்மம் பவதி அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கான்டெக்ஸ்ட்ல அப்போ என்ன நான் அப்படிங்கிற விஷயம் ஈஸ்வரன்லேருந்து வேறாக இருக்கின்றேன் அப்படின்னு நினைச்சோம்னா இருக்கிறதுலையே முக் ரொம்ப விஷயம் இது நிறைய சித்தாந்தத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம படிச்சு கொஞ்சம் சிந்திச்சோன்னா சர்வம் ஈஸ்வரமயம் ஜெகத்து சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து இருப்பது எல்லாமே பகவான் தானே அப்படின்னு மொத்தத்தையும் பகவான்குள்ளே கொண்டு வந்துட முடியும் சர்வம் பகவான் அப்படின்னு மொத்தமும் பகவான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்காது எல்லாமே பகவத் ஸ்வரூபமாக நம்ம வந்து அந்த பக்தி பாவனால விஸ்வரூப பக்தியில் தொடர்ந்து இருக்க முடியும் அங்கேயும் ஒரு சிறுதளவு பேதம் இருக்கிறது என்ன அப்படின்னா நான் பகவான் நான் இருக்கேன் இந்த உலகத்தில் இருக்கேன் எல்லாமே பகவான் என்ன உட்பட பகவான் அப்படின்னா நான்குற ஒன் என்னே இருக்கு நான் பகவான் அப்படிங்கிற அந்த துவைத்தம் அந்த பிளவு அந்த நோஷன் இருக்கிற மட்டும் என்ன ஆகிறது பகவான் எனக்கு லிமிட்டெட் நான் பகவானுக்கு லிமிட்டெட் அதனால் என்ன பகவான் எப்படிப்பட்டவர் உலகத்தை படைப்பவர் காப்பவர் அழிப்பவர் அப்போ பகவானானவர் எனக்கு ஏதாவது படைப்பில் ஏதாவது கொடுக்கும் போது அது நல்லபடியாக வைக்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லை எங்க வந்து அழிக்கப்படுகிறதோ பகவானுடைய லயஸ்வரூபமானது எனக்கு ஏற்படுகிறதோ என்னாகிறது பயம் ஏற்படுகிறது லேலிஹியசி கிரசமானாம் சமந்தா அப்படியே அப்படின்னு நம்ம வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வந்து நாக்க சொரட்டி சுரட்டி நம்ம சாப்பிடுறோமோ அப்படி ஒரு ஒரு ஜீவனையும் பகவான் சாப்பிடுறதாக விஸ்வரூபத்தில் காட்சி அளிக்கிறார் காட்சி அளிக்கிறார் அங்க கவிதையாக பொயட்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக எங்கெல்லாம் நமக்கு வந்து மரணமானது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ அங்கெல்லாம் பகவானை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அந்த பகவானுடைய லய கர்த்தா அப்படிங்கறத ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்போ எங்கெல்லாம் நமக்கு பயம் ஏற்படுறது அந்த பயத்துக்கு காரணம் பேதம் துவைத்தம் அப்போ இன்க்ளூடிங் பகவான் நமக்கு பயம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஆயிடுறது ஏன் எதனால ஏன்னா நான் வேற பகவான் வேற அப்படிங்கிற அந்த பேத வாசனா விபரீத பாவனா நான் பிறப்பற்ற பிற உள்ளவன் நான் எனக்கு மரணம் எனக்கு பிறப்பு அப்படிங்கிற வாசனாவையும் விபரீத வாசனா அது நான் எப்படிப்பட்டவன் நான் ஜாயத்தே மிரியத்தேவா நான் ஆத்மா எப்படிப்பட்டது பிறப்பற்றது இறப்பற்றது அந்த வாசனாவை கொண்டு இந்த பேத வாசனாவை நீக்கிவிடு பேதம் இருக்கிற மட்டும் அங்க சம்சாரமானது இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து எடுத்து உபனிஷோத்தோட வாக்கியம் எஜுஸ்ருத்தின்னா எஜுர்வேதத்தில் வரக்கூடிய வேதம் அதில் வரக்கூடிய வாக்கியத்தை கோட் பண்ணி எத்கிஞ்சி பேதம் பட்சத்தை எது மட்டுமான எது மட்டும் பேதம் இருக்கிறதோ அது மட்டும் பயமானது சம்சாரமானது இருக்கிறது அது மட்டும் கைவல்யமானது முடியாது கைவல்யம் முடியலேன்னா ஜி விதேக முக்தி முடியாது அதனால் என்ன நிதித்தியாசனம் குரு சிரவண மரணத்துக்கு பிறகு நிதித்தியாசனம் அப்படி குரு விதித்தியாசனம் தொடர்ந்து பண்ண வேண்டும் அப்படிங்கிற முன்னூற்றி முப்பது இதே விஷயத்தை எக்ஸ்பாண்ட் பண்றான் எதா கதாவாபி விபஷ்சி தேஷம் பிரம்மண்யனந்தேன்யனு

ஜீவ ஜகத்து ஈஸ்வரா பிளவுபட்டதாக ஜீவன் வேற ஜெகத்து வேற ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற இந்த அறிவு எப்படி அக்ஞான காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் அக்ஞானிக்கு ஜீவ ஈஸ்வர ஜகத்து பேதமானது இருக்கிறது அதே விஷயமானது என்ன அது வந்து ஒரு லெவல் இங்க வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா சிரவண மரணத்துக்கு பிறகு இந்த ஜீவ ஈஸ்வர பேதம் கிடையாது ஜீவ ஈஸ்வர ஜெகத் இது எல்லாமே எப்படி அகம் பிரம்மாஸ்மி ததுத்துவம் அசி அப்படிங்கிற மகாவாக்கிய விசாரத்தினால் சிரவண மன்னத்தில் இந்த ஞானம் கைப்பற்ற பிறகும் இந்த துவைத்த தர்ஷன பாவனா இந்த பேத வாசனாவானது ஹாபிச்சுவலாக அது பழக்கப்பட்டதினால அதையும் ஜாக்கிரதையாக எடுத்து அதை க்ஷயம் பண்ண வேண்டும் அந்த வாசனாவும் சம்சாரத்தை குறிப்பிடுறது அதனால என்ன சொல்யூஷன் ஒரே சொல்யூஷன் தான் ஆத்ம விசாரம் ஆத்ம விஷயம் ஆத்மா பிரம்மன் பிரம்மன் இதே வேலையாக இதே விஷயத்தில் இதே விஷத்மா இதே சிந்தனையாக இருப்பது தான் ஒரே வழி அப்படிங்கிறது விபஷ்டிதான்னு ஒரு சொல்ல போடுறார் யார் விபஷ்டிதா இவ்வளோ காலம் இந்த ஞான விசாரம் பண்ணி குருவிடத்தில் போய் முழுமையாக இதை எல்லாம் படித்து விப்டிதஹா சிரவண மரணம் முடித்த பிறகு அப்படிப்பட்ட ஞானியானவன் புரியுதா விதுஷஹா அப்படிங்கிறது உபனிஷது தத்வேன பயம் விதுஷகா விதுசுகானா யார் விவேக்கியோ எப்படிப்பட்ட விவேகி எது எது சத்தியம் எது மித்யா எது அகம் பிரம்ம சத்யம் மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரகா மொத்த வேதாந்தத்தை புடிந்து அறிந்துள்ள அந்த ஞானியானவன் இந்த நிதித்தியாசனம் செய்யக்கூடியவன் என்ன இந்த பேத வாசனா இந்த பேதமானது இருந்து விட்டதென்றால் இந்த துவைத்த விஷயமானது எதை வாசனாமயமாக இருக்கிறதோ அது இருக்கிற மட்டும் என்ன ஆயிடுறது நமக்கு என்ன ஆயிடுறதா திரும்பியும் அந்த விபரீத பாவனா அகங்கார மமக்கார விஷயமானது சம்சாரத்திற்கு அதுவும் உந்துதலாக இருக்கிறது எதா கதா அப்படி பேத பஷதி எப்போல்லாம் எப்போ எல்லாம் எப்பொழுதெல்லாம் பேதம் இந்த பேத பாவனா நமக்கு இருக்கிறதோ ஏற்படுகிறதோ நான் வேற இது வேற அப்படின்னு கூறப்படுகிறதோ எவ்வளோ அமுஷ்ய அணுமாத்திரம் அணுமாத்திரம் சிறிது பேதம் இருந்தாலும் என்ன ஆயிடும் பிரம்ம வஸ்து அகம் நானு எல்லாம் நானே புரிய நான் தான் எல்லாமே அப்படிங்கிற விஷயத்தை நான் வேற இது வேறன்னு சொன்ன என்ன அர்த்தம் அந்த பிளவான தவறான விஷயம் அது அந்த பாவனா பிரம்மன் அகம் அஸ்மிங்கிற விஷயத்தில் பேதம் இருந்ததா என்றால் இருந்தது என்றால் என்ன ஆயிடுறது பவதி எந்த அளவுக்கு அந்த பேத வாசனாவானது தீவிரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சம்சார வாசனா தீவிரமாகிவிடும் யதா கதா எப்பொழுதெல்லாம் விபஷ்டி தேச அறிவாளி விவேக்கியானவன் சிரவணம் மன்னனம் முடித்தவன் கூட பிரம்மண்ய அனந்தகா அனுமாத்திரம் பேதம் சிறிது அளவு பேதம் இருந்தது என்றால் சம்சார வாசனா தீவிரமாகிவிடும் அந்த விபரீத பாவனா தீவிரமாகிவிடும் என்னுடைய சம்பந்தப்பட்டவர்கள் உதாரணம் எப்படி ரொம்ப க்ளோஸா எனக்கு சார்ந்தவர்கள் எனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இப்படி இருக்கார்களே இவா இப்படி இருக்கணுமே இவா இல்லாம போயிட்டார்களே இது எல்லாம் என்னது இது எல்லாம் எண்ணம் வந்து போகிறது ஓகே வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல இது ஓகே ஆனா அதிலேயே தீவிரமாக ச எனக்கு இப்படி ஆயிடுத்து என்னுடையவர்களுக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு தீவிரமா போயிட்டோம் என்றால் அது என்னது நான் அகங்காரம் என்று கிளைம் பண்ணிவிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அகங்காரம்னு சொல்லிட்டா இந்த அகங்காரம் இந்த உபாதிக்கு இந்த உபாதியை படைத்தவன் சிருஷ்டி கர்த்தா ஈஸ்வரா இந்த ஜத்தில் நான் ஒரு அம்சம் வேதம் அப்போ நான் என்ன அர்த்தம் இந்த ஜகத்துக்கு பகவானுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த சரீரத்துக்கும் நான் உட்பட்டவன் சம்சாரம் துக்கம் துயரம் எல்லாமே வந்துடும் அப்போ ஒரு சம்பந்தம் அந்த விஷயத்தில் அதிகமாக உழன்றதுனால அதற்கு அதிகமாக அதை தீவிரப்படுத்ததுனால என்ன ஆயிடுறது நேச்சுரலா தத்தகா பிரமாதா தத்தா மோகா தத்தா அகம் தீஹி தத்தா பந்தா தத்தா யதா எப்படி ஒரு சின்ன கவனக்குறைவு வந்து சரிவடைந்து சரிவடைந்து சம்சாரத்தில் என்னை தள்ளிவிடுகிறதோ அதே மாதிரி இந்த பேத வாசனா துவைத்த வாசனாவானது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதை நம்ம ஜாக்கிரதையாக பண்ண வேண்டும் அதனால எனக்கு ஏது சம்பந்தம் நான் சம்பந்தி எனக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு கோமாக சொல்லுவோம் அது தாபரியம் ஏ ஆத்மா பிரம்மன் பிரதற்கும்பந்தப்பட்டதில்லை ஏனால் சம்பந்தம் அப்படின்னா இரண்டு விஷயம் இருக்க வேண்டும் சம்பந்தத்துக்கு இரண்டாம் ஒரு வஸ்து இருக்க வேண்டும் இரண்டாம் வஸ்து இல்லாததுனால எப்படி சம்பந்தம் அலைக்கும் ஜலத்துக்கும் என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தம் இருக்க முடியாது அலைக்கும் ஜலக்கும் தெரியுமோ அலைக்கும் ஜலத்துக்கும் எந்த சம்பந்தம் சம்பந்தம் கிடையாதுங்க அல சொல்லலாம் எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்படி தான் ஜலம் என்கிறதுனால அழகே ஜலம் இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது அது வந்து இங்கே அறிவு அமுஷ்ய பயம் பவதி அமுஷ்யானா ஞானியானவன் தெளிந்தவன் சிரவண மனனம் முழித்தவன் விபஸ்டித்தஹா அமுஷ்யஹா அப்படிங்கிறார் பாருங்க அங்கே வந்து பயம் பவதி அந்த பயமான வாசனா வந்து அந்த துவைத்த வாசனா வந்து அது பயமாக இருக்கிறது பயமாக வெளிப்படுறது ஃபியர் என்னது இது எல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது இது எல்லாம் என்னை விட்டு போயிடக்கூடாது வரவு பிரிவு வரவு பிரிவு உறவு பிரிவு உறவு பிரிவு இது எல்லாம் என்னது என்ன பெயின் அப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ண வேண்டும் எப்படி அலை ஜலத்துக்கும் சம்பந்தம் இல்லை எப்படி அறிவுனால துக்கத்துலயோ விரக்தினாலயோ இல்லை அறிவது ஜலத்துக்கும் அலைக்கும் எந்த சம்பந்தமும் அல்லப்பா ஜலம் வேற அலை வேறேன்னு இருக்கும் போது சமுத்திரத்தை பார்த்து அலை பயப்படுகிறது நான் வேற சமுத்திரம் வேற ஜலம் வேற கரெக்டா அப்போ சமுத்திரம் ஓ நான் எங்கேயோ கர ஓரத்துல இருக்கேன் இவ்ளாம் பெருசா இருக்கு பெரிய பெரிய அலை வருது தான் ஜலம் என்று உணர்ந்த பிறகு எந்த கஷ்டம் எந்த துக்கமும் கிடையாது புரியதா என்னிடத்தில் எல்லா அலையே சொல்லிடுறது என்னிடத்தில் எல்லா அலையும் வந்து எல்லா அலையும் இருந்து எல்லா அலையும் எப்படிப்பட்டவன் மாறாத ஏக்க ஜலம் அப்ப என்ன அர்த்தம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மா பிரம்மநாகுதம் பிரம்ம ஐவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதீனா இப்ப இருக்கிறது ஏக பிரம்ம வஸ்துமே கீதைல சொல்ற சர்வம் கழுதம் பிரம்ம அந்த பிரம்ம வஸ்து நான் எதா பின்னத்தையா வீக் ததேவ பயம் பவதி அப்போ பயத்தினால சம்சாரம் பயம் தான் சம்சாரம் அந்த பயம் எதனால பேதத்தினால பேத பாவனால பயம் சம்சாரம்னு சொல்றோம் அது மட்டும் இல்லை இங்க என்ன சொல்றார் எதை பின்னப்படுத்தினோமோ அந்த விஷயமே என்ன ஆகிறது பயத்துக்கு காரணமாகிறது அப்படின்னு ஃபர்தராக சொல்கிறார் அப்போது எதை என்னிடத்துலேருந்து வேறாக நான் வேறு அது வேறுன்னு சொல்லும்போது அதனால் நான் உட்பட்டவனாக ஆகின்றேன் அதனால் சம்சாரம் அதை தான் பயம்னு சொல்கிறார் புரியுறதா அப்போ எத்த ஏத்த பின்னையா வீக்ஷிதம் வீக்ஷிதம்னா பார்க்கறது தெரியிறது உணர்கிறது எப்படி எனக்கு வேறாக இது இருக்கிறதுன்னா நான் அதற்கு நான் உட்பட்டவன் ஐ எம் லிமிட்டட் அது எனக்கு லிமிட்டட் பிரியர் தான் நான் எப்படிப்பட்டவன் அனந்த பிரம்மனஹா அப்போ நான் அனந்த பிரம்மனஹா அப்படிங்கிற தான் இந்த பேதபாவனா துவைத்தம் எது எனக்கு வேறாக இருந்து எனக்கு பயத்துக்கு காரணமாக இருக்கிறதோ பயங்கிறது வந்து இங்க சாதாரண பயம்னு சொல்றோம் சம்சாரம்னு சொல்றோம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் லிமிட்டேஷனுங்கிறது எக்ஸ்பிரஸ் பண்றோம் புரியதா அப்போ எதனால எப்படி அமுஷ்யா விபஸ்திதா இப்படிப்பட்ட ஞானி ஏன் இப்படி அப்படின்னாக்கா கவனக்குறைவு அல்லது நிதித்தியாசனம் என்ன எல்லா விதமான சம்ஸ்காரம் ஹபிச்சுவல்ஸ் சகஜமாக எதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ ஒன்று ஒன்றுத்தையும் கேட்ச் பண்ணி அறிவோட இது சரியாக இருக்கிறதான்னு பார்க்கறது அதுக்கப்புறம் இதே அறிவை மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு இடத்துலையும் அதை டெலிபரேட்டாக கொண்டு வருது எதை பிரமாதாத் பின்னத்தையா வீக்ஷித்தம் ததேவ பவதி எதை துவைத்தம் வீக்ஷித்தையா தது பயம் பவதி எதை எதை இந்த கவனக்குறைவினால் பேதமானது ஏற்படுறதுனால பயம் இருக்கிறது அதே விஷயம் எதை கொண்டு எப்போல்லாம் இந்த பேதம் ஏற்படுறதோ அங்கே பயம் எதினிடத்தில் அப்படின்னு சொல்றார் புரியுதா ரொம்ப அழகான ஸ்லோகம் அது அப்போ இந்த துவைத்த வாசனா எப்படி சம்சார வாசனாவாக ஆகி நமக்கு அந்த சம்சார விஷயத்தை ஒந்துதலாக இருக்கிறது அதனால பிரம்ம அனந்தா நான் அத்வைத ஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த விஷயத்தை கொண்டு வரணும் பிரம்மஹா அகமஸ்மி பிரம்மன் தான் எல்லாமே எல்லா எனக்கு என்னிட எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற அறிவு அத்வைத்தம்ங்கிறது எதை நம்ம சித்தித்திருக்கோமோ சக ஆத்மா சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு உபநேச சொல்கிறது நான் எப்படிப்பட்டவன் ஆத்மா எப்படிப்பட்டது அத்வைத்தம் ஏகம் நித்தியம் எல்லாம் நம்ம ஒரு ஒரு வார்த்தையும் படிச்சிருக்கோம் இதெல்லாம் எதை குறிப்பிடுறது இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது இந்த அலை ஜலம் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள் அதனால் நான் அந்த அம் அந்த சுப வாசனா வச்சுக்கிட்டு அந்த சத் சத்வாசனாவை மீண்டும் கொண்டு வர் வந்து 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 இந்த துவைத்த வாசனாவை நிவர்த்தி செய்ய வேண்டும் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நிஷேதை दृश्येऽत्र यः करोति उपैति दुःखो परि दुःखजातम् निषिद्धकर्ता समलिं लुचो यथा अपो ஹே நிதித்யாசகனே சிரவணத்தை பண்ணாயே மன்னனத்தை பண்ணாயே ஞான விசாரம் பண்ணாயே ஞானத்தை ஊர்ஜிதம் பண்ணாயே இது எல்லாவற்றிலும் என்ன பண்ண பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா இந்த ஜகத்து உனக்கு வேறானது இல்லை இந்த ஜகத்து வெறும் தோற்றமே இந்த தோற்றமானது உண்மை இல்லை இது வெறும்னு உண்மை போலே இப்படிங்கிற விஷயத்தை ஊர்ஜிதம் பண்ணாயே அதெல்லாம் எங்க போச்சு நியாய நிஷித்தேஹே எனக்கு வேறாக பிரம்மனுக்கு வேறாக இன்னொரு ஒரு வஸ்து கிடையாது எப்படி ஸ்ருதிஹி ஸ்ருத்தின் வேத பிரமாணத்து மூலியமா எவ்வளவோ வேத வாக்கியங்கள் அந்யோந்திர ஆத்மா திருஷ்யம் அப்படிங்கிற பண்ணுங்க திருஷ்யம்னா என்ன என்டயர் விஷயம் இங்க முக்கியமா என்ன ஷரீரம் பஞ்ச கோஷ வில சாட்சி அந்நோந்திர ஆத்மா அந்யோந்திர ஆத்மா அந்யோந்திர ஆத்மான்னு உபனிஷத் சொல்லிண்டே வருது சதப்போ தபிய அப்படிங்கிற திரும்பியும் அப்போ நான் யாரு நான் யாரு நான் இந்த அன்னமயமா பிராணமயமா மனோமயமா அப்படின்னு ஸ்ருதி என்ன பண்றது ஷ்ருவிச்சாரத்து மூலியமாக நான் இந்த சரீரத்திலேந்து வேறானவன் பஞ்சகோஷவிலட்சணகான்னு நமக்கு புரிய வைக்கிறது அதெல்லாம் படிச்சோமே நன்யத்தை ஹன்யமான நாயத்தை நிரியத்தை வா கதித் நம் பூவ் பிவித வா நூய அஜா நித்தியாஸ்வா புராண நியமான தேதா தேகே நான் எப்படிப்பட்டவன் தேகி இந்த தேகம் இல்ல எப்படிப்பட்டவன் பிற பெற்றவன் இறப்பெற்றவன் அஜகாப் நித்யா சாஸ்வதா அப்படிப்பட்டவன் நான் பகவத்கீதையில சொல்றதே வாசாம் நான் இந்த சரீரம் இல்லைன்னு ஸ்ருத்தி வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணித்து ஸ்மிருதி வந்து பண்ணித்து ஓ ஸ்மிருதி பண்றதா அப்படி இல்லை இந்த விபச்சிதா அமுஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் விசாரம் பண்ணி தான் ஊர்ஜிதம் பண்ண அறிவை அது என்ன நியாய நூற்று கணக்கான பல விதமான ரீசனிங் நியாயம் லாஜிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது திருக்னா என்னது நிறுத்திடக்கூடாது எதற்கு வேற ஒரு சப்ஜெக்ட் இல்லையோ அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் அதை கொண்டு எல்லாவற்றும் ஆப்ஜெக்டாக ஆகிறது ஆப்ஜெக்டாக நான் உணர்கிறேன் திருஷ்யம் அப்போ எதை கொண்டு எல்லாவற்றையும் நான் பொருட்படுத்துகிறேனோ அந்த விஷயம் இப்படி ரீசனிங் நியாயம்னா ரீசனிங் லாஜிக் அப்போது ஸ்ருத்தினால ஸ்மிருதினால நியாய சாஸ்திரத்தினால எந்த விஷயத்தை நம்ம ஊர்ஜிதம் பண்ணோம் நான் இருப்பது நான் மட்டுமே இருப்பே நான் உணர்வே நான் அப்படிங்கிற விஷயத்தை எதை ஊர்ஜிதம் பண்ணுமோ அப்போ இந்த ஜெகத்து எனக்கு வேறாக பகவான்னு ஒன்று வச்சுருந்தேன்னா அதெல்லாம் என்னது ஏவ நானே அந்த பகவான் எப்படி ஸ்வரூபம் அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் பகவான் பிரம்மஸ்வரூபம் அகம் பிரம்ம அஸ்மி அப்போ எனக்கு வேறாக பகவான்னு ஒன்று கிடையாது எனக்கு வேறாக ஜெகத்துன்னு ஒன்று கிடையாது விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் புரியுறதா அப்போ இது எல்லாவற்றையும் பண்ணி திருஷ்யம் நிஷித்தம் இது எல்லாவற்றும் எனக்கு வேறாக இருக்குன்னு நீக்கப்பட்டு இருப்பது பிரம்ம வஸ்து அந்த பிரம்ம வஸ்து நான் தான் எப்படி சொல்லப்பட்டதோ விவேக சூடாமணிலேயே என்ன பண்றாரு மலபாண்ட மலபாண்டம் அப்படிங்கிறார் தெஜதாம் மலபாண்டவது நம்ம உடம்புலேருந்து என்ன மலம் வெளியில வருதோ அது கிட்ட நெருகிறதுக்கு நம்ம வேண்டான்னு ஒரு மாதிரி இருப்போமோ அது நமக்கு எப்போவுமே உள்ளுக்குள்ள இருக்கிறது அதுதான் சரீரம்ங்கிறாரு சங்கரறிங்க அப்படிப்பட்ட விஷயம் என்ன அந்த சரீரம் அந்த விஷயம் எல்லாம் மனசு இது எல்லாமே மித்தியான புரிஞ்சுண்டே சுவாத்ம மத்தியம் கரோதி அப்போ அப்படி எல்லாம் புரிஞ்ச விஷயத்துக்கு பிறகு எப்படி சுவாத்ம மத்தியம் கரோதி எப்படி திரும்பி தேக அபிமான வாசனா ஏற்படும் எப்படி இந்த வாசனா ஏற்படுகிறது இல்லையா அப்போ இது எல்லாம் எண்ணிப்பார் இதெல்லாம் நிச்சயம் பண்ணினேயே திரும்பியும் எப்படி இந்த தேக அபிமான வாசனையில் பேதத்தில் இதுல போய் இதுவாகிறதே சுவாத்மத்தி கரோதி இந்த விபரீத பாவனா எதனால ஏற்பட்டது பிரமாதஹா பிரமாதஹா கவனக்குறைவினால மட்டுமே அதனால நிதித்யாசனம் குரு துக்க அபரிதுக்காத்தம் பவதி எப்படி நமக்கு இது தெரியறது இந்த விபரீத பாவனா இது எனக்கு எதுவாக இருக்கிறது தேக அபிமானம் எப்படி வெளிப்படுறது துக்கத்தின் மேல் துக்கம் துக்கத்துக்கு பிறகு துக்கம் 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 நடுல கொஞ்சம் மின்னல் வந்துட்டு போமா மாதிரி சுகம் அப்படி வந்துட்டு போறது துக்கம் அப்பரி துக்கம் ஜாத்தம் பவதி துக்கத்தின் மேல் துக்கம் துக்கத்தின் மேல் துக்கம் இதே துக்கம் விதவா இருக்கிறதே எப்படி இருக்கிறது இது ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடலாம் அப்போ எப்படி நமக்கு இந்த நிதித்தியாசனம் இந்த அறிவானது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்றது இல்லையா அப்போ இந்த துக்கம் இதெல்லாம் இருக்கிறது இல்லையா இது எல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிற அறிவு ஏற்படுறதுனால சுக்கம் துக்கம் எல்லாம் ஒரு ஒரு நிகழ்வு தான் அதில் இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தி முழுமையாக நீக்கி விடுறது அதை ஞாபகப்படுத்துறது நிஷேதானா ஜெகத் சத்தியம்ங்கிற விஷயம் வைத்திருக்கிறோம் இல்லையா அதை நிஷேதம் பண்ணினோமே

தவறான எண்ணத்தில் யார் வீட்டில் இன்னைக்கு எங்க ஆட்டையை போடலாம் அப்படின்னு அழைந்து கொண்டிருக்கிறானோ அந்த திருடன் போல அந்த திருடன் போல என்ன அலைந்து கொண்டிருக்கிறது இல்லவா அதே மாதிரி இங்க என்ன அந்த உதாரணம் கொடுத்து எப்படி அவன் வந்து தவறான எண்ணத்தில் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறானோ இந்த தேக அபிமானத்தில் அப்படி வந்து தவித்து கொண்டிருக்கிறாயே இந்த தேக அபிமானம் சொன்னா தேக அபிமான வாசனா விபரீத பாவனானால எப்படி வந்து இதனால துக்கமாகி துக்கம் மேல் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு ஒரு திருடனுடைய உதாரணம் எடுத்து கொடுக்கிற அந்த திருடன் உதாரணம் எங்க வருது சாண்டோக்கிய உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தோடைய கடைசியில தஸ்கர திருஷ்டாந்தகா அல்லது தப்த பரஷு திருஷ்டாண்டகா அப்படின்னு அந்த திருடனுடைய ஒரு கதை ராஜா கதை வருது அந்த கதையை எப்படி வந்து அந்த திருடன் எப்படி அந்த கதை வருது எதுக்கு இந்த உதாரணத்துக்கு என்ன சம்பந்தங்கிறது நம்ம வந்து अडत क्लास् पाकणम् ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओं शान्तिशान्तिशान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ